மதுரை சித்திரை திருவிழாவின் சிகர நிகழ்வாக கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளும் நிகழ்ச்சி நேற்று முன்தினம் நடந்தது. நேற்றிரவு வைகை வடகரை பகுதியில் உள்ள ராமராயர் மண்டபத்தில் கள்ளழகர் எழுந்தருளினார். அங்கு விடிய விடிய தசாவதார அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். முத்தங்கி, மச்சவதாரம், கூர்ம அவதாரம், வாமன அவதாரம், ராமர், கிருஷ்ணர், மோகினி உள்ளிட்ட அவதாரங்களில் எழுந்தருளிய கள்ளழகருக்கு விடிய விடிய பல்வேறு பூஜைகள் நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தசாவதாரத்தில் கள்ளழகரை கண்டு தரிசித்தனர். ரெண்டு வருஷமா திருவிழா நடக்காதனால ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நேத்து திருக்கல்யாணம் முடிஞ்சிச்சு, நைட்டு பூப்பல்லாக்கு முடிஞ்சிச்சு. இன்னைக்கு காலையில வந்து வண்டியூர்ல வந்து மாண்டவ முனிவர் வந்து அங்க முடிச்சுட்டு மோட்சம், கொக்குக்கு மோட்சம் கொடுத்துட்டு திரும்ப இங்க வந்து ராமராய மண்டபத்துல தசாவதாரம் எடுக்கிறாரு. தொடர்ந்து நாங்க விடிய விடிய பார்ப்போம், எல்லா அவதாரம் பார்த்துட்டு தான் போவோம். அவருடைய நாமங்களை சேவிக்கக்கூடியதையும் அவருடைய கீர்த்தனங்களை சேவிக்கக்கூடிய அந்த கீர்த்தனைகளும் செவியார கேட்டு உளமாற அவரை பிரார்த்தனை செய்து எல்லா வளங்களும் பெற்ற வளமோடும் நற்சிந்தனையோடும் மகாவிஷ்ணுவான அழகருடைய பாதாரவந்தங்களை அடைய அழகருடைய பாதாரங்களை நான் அனைவரின் சார்பாகவும் பிரார்த்தித்துக் கொள்கிறேன்.